இதுக்கு முன்னால் விட்ட வீடியோவில் ஒவ்வொரு வினாடியும் புது வினாடியாக வாழ்வது வாழ வழி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு வீடியோ விட்டிருந்தேன். இந்த வீடியோவை மட்டும் புதுசாக பார்க்குறவங்க தயவு செய்து அதை போய் பாருங்கள், இல்லைனா நான் இப்போ இந்த வீடியோவில் என்ன சொல்கிறேன்ட்டு உங்களுக்கு புரியாது. இப்போது இதை பற்றி இன்னும் சில விரிவான கருத்துக்களை சொல்லி இதுதான் மனதிற்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலையில் சாதாரண ஒரு வாழ்க்கையில் இருந்து கொண்டு வாழ்வது அப்படிங்கிற ஒரு கருத்தை பேசப்போகிறேன், அதை பற்றி பேசப்போகிறேன். முதல்ல நீங்கள் என்ன நினச்சிருக்கலாம், அநேகமாக எல்லா பேரும் அப்படி நினைக்க மாட்டீங்க, சில பேர் நினச்சிருக்கலாம், அதாவது ஒவ்வொரு வினாடியும் பழங்காலத்து எண்ணங்கள் அதனுடைய கைப்பிடியில் இல்லாமல் அதனுடைய கைப்பாவையாக இல்லாமல் எதிர்காலத்தை பற்றிய எண்ணங்களின் கைப்பாவையாக இல்லாமல் ஒவ்வொரு வினாடியிலும் வாழ்வது எப்படி, அந்த முறையை நீங்கள் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, இது எப்படி வாழ்வது? ஏன்னா நான் தவறு செய்கிறேன், அதாவது சில சமயம் இந்த பழக்க தோஷம்னு சொல்லுவீங்கல்ல, அதனால் பழையபடி அந்த பழைய முறைக்கே போயிடுறேன். எண்ணங்கள் என்னை இழுத்து சென்று விடுகின்றன, பழைய காலத்து எண்ணங்கள் அல்லது வருங்காலத்தை பற்றிய எண்ணங்கள். அதனால் இது நம்மளுக்கு ஒத்து வராது, ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சில பேர் அதை வந்து தூக்கி எறிஞ்சிருவீங்க. இது வந்து ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு வழி இல்லை, சும்மா தியரட்டிக்கலாக அப்படி கற்பனையில் இந்த மாதிரி பேசிட்டு போகலாம், இவர் இந்த மாதிரி ஒரு கற்பனை ஒரு இதை பெருசாக பேசுகிறாரு, வார்த்தைகளை வைத்து விளையாடி அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுக்கு ஒரு சிறு உதாரணம் எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஒரு சிறு குழந்தை, அதாவது முதலாக நடக்க ஆரம்பிக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தை எத்தனை தடவை கீழே விழுகுது, உன்னை ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் டபக்குன்னு கீழே விழுகும், மறுபடியும் எந்திரிக்கும், சில சமயம் காயப்படும் அழுகும், மறுபடியும் எந்திரிக்கும், மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கும். அந்த இதுக்கு முன்னால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் கீழே விழுந்தோம் அப்படிங்கிறதே அதுக்கு ஞாபகம் இருக்காது, மறந்து விடும். அது கீழே விழுந்துட்டேனே, நான் எப்படி இனிமேல் வந்து நடப்பது அப்படின்னு சிறு குழந்தை நினைப்பதில்லை, எழுந்து நடக்கிறது. எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் மறுபடியும் நடக்கிறது. ஏன் அப்படின்னா, அது இந்த மனிதர்களுடைய அதாவது வளர்ந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறீங்க, அவங்க அந்த மனிதர்களுடைய தவறான வாழ்க்கை முறை அதுக்கு இன்னும் தெரியலை, நல்ல வேலைக்கு அதுக்கு தெரியலை. அந்த நிலையிலே இருந்தாக்கும் இப்போ நான் சொல்கிற அந்த ஒவ்வொரு வினாடியிலும் புது வினாடியாக வாழ்வது எப்படிங்கிறது சர்வசாதாரணமாக அது பழக்கமாக இருக்கும், எந்திரிச்சு நடக்குது, கீழே விழுந்துட்டேமே அப்படின்னு அதுக்கு எந்த விதமான ஒரு எண்ணமும் இல்லை, எந்திரிச்சு நடக்குது. அது மாதிரி தான் நீங்கள் வந்து அப்படித்தான் வாழணும்னு நினைக்கிறேன். ஒரு வினாடியும் பழைய எண்ணங்களின் தாக்கம் இல்லாமல் அதனுடைய கைப்பாவையாக இல்லாமல் எதிர்கால எண்ணங்களின் கைப்பாவையாக இல்லாமல் வாழணும் தான் நினைக்கிறேன். ஆனால் இப்படி முடியலையே, சில சமயம் பார்த்தாக்கம் ஒரு அஞ்சு நிமிஷமாக வந்து பழைய காலத்து நினைப்பையே தான் இருக்குது, அதோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் தான் திடீர்னு விழிச்சிக்கிட்டு, ஓஹோ கடந்த 5 நிமிஷமாக பழைய காலத்திலே அந்த பழைய காலத்து எண்ணங்களின் கைப்பிடியில் தான் இருந்தேன் அப்படின்னு முழிச்சு பார்க்குறீங்க, என்னடாது அப்படின்னு சிறு குழந்தையினுடைய இப்போ எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, அதை நீங்கள் நினைவுக்கு கொண்டு வந்தீர்களானால் இது வந்து நம்மளுக்கு சரிப்படாதுன்னு சொல்ல மாட்டீங்க.
மறுபடியும் அதாவது இந்த மாதிரி இந்த வினாடிக்கு வினாடி வாழ்வதிலிருந்து தவறிவிட்டேங்கிறது என்ன? அது ஒரு எண்ணம், அதனுடைய கைப்பிடியில், அதனுடைய கைப்பாவையாக இல்லாமல் நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் பழையதே நினச்சிக்கிட்டு ஐயோ தவறு செய்து விட்டேனே அப்படின்னு நினைக்க மாட்டீங்களா? அது தூக்கி போட்டுட்டு அது ஒரு எண்ணம். கடந்த 5 நிமிடங்களாக நான் ஒரு அந்த பழைய காலத்து எண்ணங்களிலே இருந்தேன். ஒவ்வொரு அந்த புது வினாடியை சரியாக நேர்கொள்ளவில்லை, எதிர்கொள்ளவில்லை அப்படிங்கிறது ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தை தூக்கி போட்டுட்டு நீங்கள் அடுத்த நொடியில் வாழ ஆரம்பிப்பீர்கள். சிறு குழந்தையைப் போல நடக்க கற்றுக்கொண்டு கொள்ளும் புது சிறு குழந்தையைப் போல. அதுதான் முதல் கருத்து நான் சொல்கிறேன். இரண்டாவது கருத்து, இந்த மாதிரி வாழ்ந்தீர்கள் ஆனால் இதற்கு ஆப்போசிட்டாக இப்போ மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி அப்படின்னா, நான் வந்து வள்ளலார் அவரை பற்றி குறை சொல்லலப்பா. உடனே இந்த வள்ளலார் பக்தரெல்லாம் குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. வள்ளலார் காட்டிய வழியில் நான் வாழ விரும்புகிறேன். அவருடைய நூல்களை படிக்கிறேன். அவருடைய சொன்ன வழிகள் எல்லாம் மனதில் எடுத்துக்கொள்கிறேன், அதன்படி வாழ்கிறேன் அப்படின்னு வாழ்ந்தீங்க அப்படின்னா, இந்த வள்ளலார் சொன்ன வழி அப்படிங்கிறது ஒரு எண்ணம், இப்படி இப்படி வாழ வேண்டும் அப்படின்னு சொன்ன ஒரு எண்ணம், அந்த எண்ணத்தின் கைப்பிடியில் இருக்கிறீர்கள். சித்தர் வந்து, சித்தர்கள் வாழ்க்கை முறை, சித்தர்களெல்லாம் சிறந்தவர்கள், அவருடைய வாழ்க்கை முறையை படிக்கிறேன், படித்துவிட்டு அந்த மாதிரி வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா, அந்த சித்தர்களின் வாழ்க்கை முறையில் வாழ வேண்டும் அப்படிங்கிறது ஒரு எண்ணம், அதனுடைய கைப்பாவையாக நீங்கள் மாறுகிறீர்கள். இந்த மாதிரி தான் ரமண மகரிஷி அவர் சொன்னது என்ன அப்படின்னு படிச்சுக்கிட்டு உள்வாங்கிட்டு அதன்படி வாழ்வது, அல்லது ஜீவசமாதி அடைகிறேன் அப்படின்ட்டு வாழ்வது, அல்லது யோகாசனம் பண்ணி யோகிகள் பல விதமான டெக்னிக்ஸ்லாம் சொல்லிக் கொடுத்துருக்கிறார்கள், அதன்படி வாழப்போகிறேன், பிராணாயாமம் பண்ணி வாழப்போகிறேன் சொல்லியிருக்கிறேன். பிராணாயாமம் எல்லாம் பண்ணாக்கும் உடம்புக்கு நல்லது, ஆனால் இந்த மைண்டினுடைய பிடியில், அப்போ மைண்டினுடைய ஏதாவது எண்ணங்களுடைய பிடியில் தான் இருப்பீர்கள். அதை யாரை ஃபாலோ பண்ணாலும், இது வந்து நான் சொல்லுவதையும் ஃபாலோ பண்ணிட்டு அதையும் உள்வாங்கி ஒரு எண்ணமாக, இவர் சொல்கிறாரு, இவர் சொல்கிற மாதிரி நாம் வாழ வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை உங்களோட மனது, அதை அந்த ஒரு எண்ணத்தின் கைப்பிடியில் இருந்தீர்களானால் மறுபடியும் நீங்கள் வந்து சின்ன குழந்தை கீழே விழுகிற மாதிரி தான் தவறு செய்கிறீர்கள். அது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் சொல்லுகிறதை உள்வாங்கி அவர் சொல்வது போல் நான் வாழ விரும்புகிறேன்னு ஆரம்பிச்சிங்கன்னா தவறு செய்கிறீர்கள். இந்த வினாடிக்கு வினாடி வாழ முடியாது, ஒரு புது வினாடியாக வாழ முடியாது. அதை நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். இப்போ இப்படி வாழ்வதுதான், எண்ணங்களின் தாக்கம் இல்லாமல் வாழ்வதுதான் மனதிற்கும் அப்பாற்பட்ட ஒரு எனர்ஜி. அது எங்கே இருக்குன்னா உங்களிடம் இருக்கிறது. அந்த எண்ணங்களின் தாக்கம் உங்களுக்கு, எண்ணங்கள் வந்து ஒரு கிளவுடு மாதிரி உங்களுக்கு முன்னால் இருக்கு. அதனுடைய கைப்பிடியில் அதனுடைய பிடியில் மாட்டிக்கிட்டு வாழாமல் இருந்தீங்க அப்படின்னா, இங்கே உள்ளிருக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்ட ஒரு எனர்ஜியோடு அது ததும்ப வாழ்வீர்கள் அப்படின்னா, இதையும் ஒரு எண்ணமான கற்பனை பண்ணிக்கிட்டு வாழாதீங்க. உங்களுக்கே தெரியாது மனதிற்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கே தெரியாது. நான் அதனால் சொல்றேன், அந்த நிலையில்தான் யாரையும் நீங்கள் வெறுக்க மாட்டீர்கள். ஏன்னா வெறுப்பது என்பது ஒரு எண்ணம். யாரையும் பிரிவினை செய்ய மாட்டீர்கள், பிரிவினை செய்து பார்க்க மாட்டீர்கள்.
அவன் அந்த மதத்தைச் சேர்ந்தவன், இந்த மதத்தைச் சேர்ந்தவன் அப்படின்னு நினைக்க மாட்டேன். நான் வந்து இந்த கடவுளை போய் இந்த சிலையை வணங்குகிறவன், நான் விஷ்ணு பக்தன், இவர் வந்து சிவபக்தன் அப்படிங்கிற பிரித்து பார்க்க மாட்டீர்கள். ஏன் அப்படின்னா அது ஒரு எண்ணம், அந்த எண்ணத்தினுடைய கைப்பிடியிலிருந்து நீங்கள் விடுபட்ட நிலையில்தான் வாழ வேண்டும். அதுதான் மனதிற்கும் அப்பாற்பட்ட நிலை. அந்த நிலையில உங்களையே அறியாமல் அனைவரிடமும் அன்பு செலுத்துவீர்கள். எந்த விதமான அறியாமையும் இருந்தாலும் அது ஒரு எண்ணம். எல்லா விதமான அறியாமைகளும் எண்ணம். அதாவது வாழ்க்கையில பாசத்தின் பிடியில் இருந்து கொண்டு இல்லற வாழ்க்கையில் வாழ்வது, அது ஒரு எண்ணத்தின் கைப்பிடியில் இருக்கிறீர்கள் அப்படின்றது உணர்வீர்கள். நான் சொன்ன எல்லா விதமான கடவுளை தேடி ஓடுகிறேன், கடவுளை காண வேண்டும், காட்டுக்கு போய்த்தான் கடவுளை காண வேண்டும் அப்படின்னு நீங்கள் போனீங்க அப்படின்னா அது ஒரு எண்ணம், அதனுடைய கைப்பிடியில் இருக்கிறீர்கள். இப்போ எண்ணங்களின் கைப்பிடியா இல்லாமல் இருந்தால் மனதிற்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி உங்களிடம் இருக்கிறது. அது உங்களை அது நீங்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் என்பது அந்த மாறி தோன்றுகிறது. அது வந்து ஒரு ஒரு கசடு போய் கசடோட அதாவது இருக்கிறது எப்படின்னா, அந்த மனதும் உங்களுக்கு அந்த அந்த உள்ளே இருக்கிற ஒரு எனர்ஜியினுடைய அது வந்து இந்த மனது இருக்கு இல்லையா, அந்த மனதில் இருக்கும் எண்ணங்களோடு ஒன்று சேர்வதனால்தான் எல்லா ப்ராப்ளமும் வருது. அப்போத்தான் கசடு குப்பை, அந்த குப்பையோடு வாழ்கிறீர்கள். அந்த எண்ணங்களின் கைப்பிடியில் இல்லாமல் இருந்தீர்களால் உங்களுக்கு உள்ளிருக்கும் அந்த எனர்ஜி தானாக மிளிரும். அது உங்களுக்கே தெரியாமல் வாழ்வீர்கள். அதுக்காக நான் இந்த மாதிரி வாழ்கிறேன் அப்படின்ட்டு போய் மற்றவர்களுக்கும் போய் போதனை செய்ய மாட்டீர்கள். ஏன்னா அப்படி போதனை செஞ்சீங்க அப்படின்னாக்கும் எதுக்காக சில சமயம் போதனை செய்வீங்க அப்படின்னாக்கும் அடுத்தவரிடம் பேர் வாங்க வேண்டும் அப்படிங்கிற குறிக்கோளாக இருக்கலாம். அல்லது வந்து ஒரு கூட்டம் சேர்றது. இப்போ சாமியார்கள்லாம், சில சாமியார்கள் இருக்காங்க, லட்சக்கணக்கான பேர் சிவராத்திரி அன்னைக்கு கூடுவார்கள். கூடிக்கொண்டு அவர் அந்த சாமியார் வருவார், வந்து நின்று எல்லா பேரும் வந்து கைதட்டுவாங்க. கைதட்டின உடனே ஒரு புது வேகம் அவர்களுக்குள் வரும். எந்த வேகம் எங்கேருந்து வருதுன்னா, இத்தனை பேர் நம்மளை வந்து நம்பியிருக்கிறார்கள், இத்தனை பேர் வந்து நம்மளை போற்றுகிறார்கள், அப்படின்னா ஏதோ ஒன்று இருக்கு என்னிடம் அப்படிங்கிற நினைப்பில் வாழ்ந்து விடுவார்கள். அந்த அதனுடைய எண்ணம், புகழ் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஜே ஜே போடுகிறவர்களுடைய எண்ணம், அவங்க அதனால் அங்கிருந்து வருகிற ஒரு சக்தி, அது எங்கிருந்து உங்களுடைய மனதில் இருக்க ஒரு எண்ணமாக வரும். அதனுடைய கைப்பிடியில் இருக்கிறீர்கள். அந்த மாதிரி வாழ மாட்டீர்கள். நீங்கள் வந்து வினாடிக்கு வினாடி வாழ்வீர்கள். அப்போ வந்து அடுத்தவர் உங்களை பார்த்து உங்களுக்கே தெரியாமல் அவர்கள் உங்களைப் போல வாழ ஆரம்பிப்பார்கள். எண்ணத்தின் கைப்பிடியில் இல்லாமல், ஆனால் ரெண்டு பேரு எண்ணத்தின் கைப்பிடியில் இல்லாமல் வாழ்கிறீர்கள் வினாடிக்கு வினாடி அப்படின்னா, இரண்டு பேருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்க தேவையில்லை. நீங்கள் வந்து திருமணமானவராக இருப்பீர்கள் இருக்கலாம், சில பேருக்கு வந்து திருமணம் ஆகாமல் இருக்கலாம். இவர்களுடைய வாழ்க்கை, இவர்கள் ஒவ்வொரு வினாடியும் செய்யும் டிசிஷன்ஸ், வாழ்க்கை முறை, அவர்கள் இந்த உங்களுக்கு முன்னால் இருக்கிற எனர்ஜி இருக்கு இல்லையா, அந்த எனர்ஜியோட மனதிற்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலையில் வினாடிக்கு வினாடி உறவாடி வாழ்க்கை அமைத்து கொள்வது உங்களுடைய ஒவ்வொருவருக்கும் வேறுபட்டு இருக்கும். ஏன்னா நீங்கள் அனைவரும் ஒரே மாதிரி ஒரு நிலையில் இல்லை. சில பேர் திருமணமாகி பிள்ளை குழந்தைகள் பெற்றிருப்பீர்கள். அவர்களுடைய வாழ்க்கை முறை வேறு. அவர்கள் வாழும் பொழுது ஒவ்வொரு நிமிடமும் அவர்கள் என்னென்ன
முடிவுகள் எடுக்க வேண்டும். எண்ணங்கள் என்னும் கைப்பாவையாக இல்லாமல் எப்படி வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பது அவர்களை பொறுத்து. அதே முறை, அதே வாழ்க்கை முறை இப்போ திருமணமாகாத ஒரு ஆளுக்கு இருக்காது. அம்மா அப்பாவை, அம்மா அப்பா, குழந்தை, இந்த குழந்தைங்கிற அம்மா அப்பா, தம்பி தங்கைகள், நண்பர்கள், இவர்களோடு மட்டும் வாழும் அவர்களுடைய வினாடிக்கு வினாடி அவர்கள் எடுக்கும் முடிவு ரெண்டும் ஒன்றாக இருக்காது, வேறுபட்டிருக்கும். தனித்துவம் எல்லா பேருடையும் இருக்கும். ஆனால் அனைவரும் அந்த மனதிற்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலையில் இருக்கும் எனர்ஜி உங்களிடம் வேலை செய்யும், உங்களை அறியாமல். அதுதான் பேரன்பு. அந்த பேரன்பு, அதனால தான் சொல்கிறேன், அதை வந்து தேடி ஓட முடியாது. நீங்கள் தேடி ஓடுனீங்கன்னா அந்த தேடி ஓடுவது ஒரு எண்ணம், அது பேரன்பு இல்லை. அதனுடைய அந்த எண்ணத்தின் கைப்பிடியில் இருக்கிறீர்கள் என்று பொருள். எந்த எண்ணத்தின் கைப்பிடியில் இல்லாமல் இருக்கும் பொழுது உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய இயற்கை குணமான பேரன்பு மனதிற்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலையில் இருக்கும் அந்த எனர்ஜியினுடைய இயற்கை குணம் பேரன்பு. அந்த பேரன்பை நீங்கள் டிஃபைன் பண்ண முடியாது. இதுதான் பேரன்பு என்று சொல்ல முடியாது. எதெது பேரன்பு இல்லையோ அதெல்லாம் சொல்ல முடியும். ஆனால் எது பேரன்பு என்று வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. ஏனால் வார்த்தைகளால் விவரிக்க ஆரம்பித்தீர்களானால் அப்பொழுது அது ஒரு எண்ணமாக மாறிவிடும். அந்த எண்ணத்தின் கைப்பிடியில் இருந்தீர்களானால் நீங்கள் பேரன்பை உங்கள் இயற்கை குணமான பேரன்போடு மிளிர முடியாது. நன்றாக உணருங்கள். அதனால்தான் நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு குரு இல்லை. என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன்னா என்னை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாக்கும் அந்த என்னை இப்போ நான் சொல்லுகின்ற வார்த்தைகளுடைய எண்ணங்களின் கைப்பிடியில் இருக்கிறீர்கள். அதனால தான் நான் குரு இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அதனால தான் நான் இந்த கூட்டத்தையும் சேர்ப்பதில்லை. ஏன்னா கூட்டம் சேர்த்தாக்கும் அவர்கள்லாம் என்ன செய்வாங்க, நான் சொல்வதை உள்வாங்கி கொண்டு மனதில் வைத்து கொண்டு அதன்படி வாழ ஆரம்பிப்பார்கள். அப்புறம் நிறைய பேர் கூட்டம் கூட கூட இந்த செம்மறியாட்டு கூட்டம் எந்த மாதிரி ஒரே மாதிரி திங்க் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஆரம்பிச்சிருவீங்க. அதனால தான் புத்தரை வணங்க முடியாது. புத்தர் சொல்படி நடக்க முடியாது. புத்தர் வந்து அவர் சொன்னதை எல்லாத்தையும் நீங்கள் உள்வாங்கி கொண்டு வாழ்ந்தீர்களானால் அது ஒரு எண்ணமாக இருக்கும். அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து மீது வந்து ஃபெய்த் வைத்திருக்கு, வையுங்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வெறும் எண்ணம். அந்த எண்ணத்தின் கைப்பிடியில் இருக்கும்பொழுது தான் நீங்கள் ஒரு கிறிஸ்தவர். அதே மாதிரி தான் சிவனை பற்றிய எண்ணங்கள் சிவன் தாளையே போற்றி அப்படின்ட்டு மாணிக்க வாசகரோ யாரோ சொல்லியிருப்பார்கள் என்று நினைக்கிறேன். அவர்கள் சொன்னதை எல்லாம் கேட்டுக்கொண்டு வாழ்ந்தீர்களால் நீங்கள் சிவபக்தர்களாகலாம். ஆனால் வந்து அதனுடைய சிவபக்தன் என்ற ஒரு எண்ணத்தின் கைப்பிடியில் இருக்கிறீர்கள். அதனால தான் பக்தி யோகம், கிரியா யோகம், மகாவதார் பாபாஜி அவர்கள் இமயமலையிலிருந்து எங்களுக்கு எனர்ஜி கொடுத்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் வெறும் எண்ணம். அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவர் சொன்ன மாதிரி கேட்டுக்கொண்டு வாழ்வது வந்து எண்ணத்தின் கைப்பிடியில் இருக்கிறீர்கள். மைண்டு லெவலில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். மைண்டு லெவலில், மனதளவில், மூளையில் இருக்கும் எண்ணங்கள், உணர்வுகள் இதனுடைய நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு பொருள். உங்கள் குழந்தையை வளர்க்கும் பொழுது அந்த அடுத்த குழந்தைய பாடுறா எவ்வளவு நல்லா படிக்கிறான், நீயும் படிக்க வேணாமா அப்படின்னு சொல்லி உங்களுடைய குழந்தையை வளர்த்தீர்கள். ஆனால் அந்த அடுத்த வீட்டில் இருக்கும் ஒரு பையனுடைய ஒரு பெண்ணுடைய புகழ், நல்லா படிக்கிறான், திறமையோடு இருக்கிறான் அப்படிங்கிற எண்ணம் உங்களை டாமினேட் பண்ணுது. அதன்படி உங்களை குழந்தைய வளர்க்க ஆரம்பித்தீர்கள். ஆனால் அந்த குழந்தைக்கு வந்து
பொறாமை குணம் வந்துவிடும். உங்களுக்கே தெரியும், நாளைக்கு அந்த பக்கத்து வீட்டுக்காரன் பையன் பார்க்கும்போது என்னை விட இவன் மேலானவனா மேலானவளா, எங்கள் அம்மா சும்மா போ சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் கோபம் வரும். அவர்களை பார்த்து ஒரு அந்த குழந்தைகளை பார்த்து ஒரு வெறுப்பு வரும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையும் சிரமம் வரும். சில குழந்தைகளுக்கு உங்களுடைய இப்போ குழந்தைகளுக்கு தாழ்வு மனப்பான்மையும் வரும். அடுத்தவங்க அந்த அடுத்த பையன் நல்லா படிக்கிறான் நம்ம படிக்கல அப்படிங்கிறது தாழ்வு மனப்பான்மை வரும். உலகத்தில் நீங்கள் எவ்வளவு முட்டாள்களாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் மனதின் நான் முட்டாள் என்ற ஒரு எண்ணத்தின் கைப்பிடியில் இருந்தீர்களானால் அப்பொழுதுதான் அங்கே துன்பம் வரும். நீங்கள் உங்களால் படிக்க முடியலைன்னா உங்களுக்கென்று ஒரு வழி இருக்கிறது, வாழ முடியும் உலகத்தில், உங்களுக்கென்று ஒரு வழி இருக்கிறது, ஒரு கைவேலை செஞ்சு பிழைக்கலாம் உங்களுடைய. ஆனால் அதையே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த எண்ணத்தின் கைப்பிடியில் இருப்பதால் இப்படி இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க, அதனுடைய கைப்பிடியில் இருந்தால் நீங்கள் வந்து துன்பப்பட்டு கொண்டுதான் இருப்பீர்கள், அடுத்தவர்களை வெறுப்பீர்கள், அடுத்தவர்கள் மீது பொறாமைப்படுவீர்கள், அடுத்தவர்களை கெடுக்க நினைப்பீர்கள். இந்த குணங்கள்லாம் எங்கே இருந்து வருதுன்னா எண்ணத்தின் கைப்பிடியிலோ கைப்பாவையாக வாழ்வதனால்தான். இப்போ நான் இந்த வீடியோவில் சொன்ன கருத்துக்கள் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். எப்படி வினாடிக்கு வினாடி வாழ்வதில் நீங்கள் வந்து சில சமயம் தவறு செய்யலாம், நான் அதிலிருந்து அதை முடிய வாழ முடியாமல் இருக்கலாம், அதிலிருந்து மீண்டு வருவது எப்படி அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சொன்னேன். அது மட்டும் இல்லை, அடுத்தவர்களைப் போல புகழ் வாய்ந்தவர்களைப் போல நீங்கள் வாழ முயன்றீர்களானால், அவர்களுடைய வாழ்க்கை முறையை படித்து கொண்டு அதுபடி வாழ முயன்றீர்களானால் அப்பொழுதும் ஒரு எண்ணங்களின் கைப்பிடியில் இருக்கிறீர்கள். உங்களுக்குள் இருக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்ட ஒரு எனர்ஜியை உங்களிடம் வெளிப்படாமல் உங்களுடைய மனதில் இருக்கும் எண்ணங்கள் தடுக்கின்றன. அதையும் நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய எண்ணங்கள் என்னையும் ஃபாலோ பண்ணக்கூடாது, அது மிக மிக முக்கியம். அதனால தான் ஆரம்பத்திலிருந்து சொல்கிறேன், நான் உங்களுக்கு குரு இல்லை, எனக்கு யாரும் குரு கிடையாது. மனதில் எல்லா குருக்களும் உங்களுடைய மனது லெவலில் தான் பார்க்குறாங்க, அதுக்கு மேலே இருக்கிறது அங்கே அதுக்கு மேலே எந்த குருவும் இல்லை. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் வள்ளலார் வந்து மேலே இருந்து எல்லாரையும் காப்பாற்றி கொண்டிருக்கிறார், எல்லாருடைய எல்லார் மனங்களையும் மாற்றிக்கொண்டிருக்கிறார், அது வெறும் எண்ணம். வள்ளலாரை பற்றி குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, வள்ளலார் பக்தர்கள்லாம் உடனே ஓடி போகிறீங்க, அப்படி ஓடி போனீங்கன்னா எனக்கு ஒன்றும் ஆகப்போகலை, அதனால் வந்து துன்பப்பட போவது நீங்கள் தான். ஏன்னா அந்த எண்ணத்தின் கைப்பிடியில் இருப்பதால் நீங்கள் ஓடுகிறீர்கள். இதை சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயக்கம் இல்லாமல் கேளுங்கள். ஆனால் நேற்று விட்டு அந்த வீடியோவிலிருந்து புதுசாக இப்படி ஒரு வீடியோ வரணும்னு எப்படி எனக்கு தோன்றியது, எங்கிருந்து அது வந்தது அப்படின்னா அந்த ஒரு எண்ணம் எனக்கு வருகிறது. உலகத்தில் இருக்கிறவர்கள் இந்த மாதிரி நான் சொன்னதை படித்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும் அப்படிங்கிறது வருகிறது. ஏன் அப்படின்னா நான் வந்து எல்லா எண்ணங்களையும் வந்து அப்படியே மேலே வந்துட்டு போயிடுது. நான் சொல்லியிருக்கேன், ஊட்டியில் இருக்கும்போது இந்த மேகங்கள் வந்து அப்படியே உங்களை மூடுவது போல் இருக்கும், ஆனால் அப்படியே நீங்கள் அதை பிடிச்சி தொங்காமல் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் அது வாய போய்விடும். அதுபோல்தான் இந்த எண்ணங்கள் வருகின்றன அப்படின்னா என்ன அர்த்தம்னா அறியாமைகள் உலகத்தில் இருக்கின்றன. நான் என்று நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் சொல்கிறீங்க இந்த உலகத்தில் இருப்பவர்கள் உலகத்தில் இருப்பவர்கள் அனைத்தும் நான் அப்படிங்கிறது அது சொல்கிறீங்களே அது ஒரு எண்ணம் இல்லையா அப்படின்னா இல்லை. அதாவது எந்த விதமான எண்ணத்தின் கைப்பிடியிலும் இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த ஒரு எனர்ஜியின்
மனதிற்கும் அப்பாற்பட்ட ஒரு எனர்ஜியினுடைய எனர்ஜியோடு நீங்கள் ஒவ்வொரு வினாடியும் வாழும் பொழுது உங்களையே அறியாமல் அனைவரையும் நேசிப்பீர்கள், அனைத்தையும் நேசிப்பீர்கள். அதுதான் உலகத்தில் இருக்கும் அனைத்தும் நான் என்ற சொல்வதனுடைய உண்மை பொருள். சும்மா உலகத்தில் இருக்கும் அனைத்தும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, ஒரு பிரயோஜனமும் இல்லை. உலகத்தில் இருக்கும் அனைத்தையும் அந்த மைண்டுக்கும் அப்பாற்பட்ட ஒரு எனர்ஜி உங்களிடமிருந்து மெளிரும் பொழுது உங்களையே அறியாமல், அடிக்கடி நான் சொல்கின்ற ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி, மல்லிகை மலருக்கு தான் வந்து ஒரு ஒரு மயக்கும் ஒரு ஒரு அவ்வளவு அவ்வளவு அழகான அவ்வளவு ஒரு ஒரு சிறந்த ஒரு மலர், ஒரு மனதை கொடுக்கும் திறன் இருக்குன்னு அதுக்கு தெரியாது. தெரியாமலே அந்த மனம் அதிலிருந்து வரும். அதுபோலத்தான் மனதின் கைப்பிடியில், எண்ணங்களின் கைப்பிடியில் இல்லாமல் நீங்கள் வாழ்ந்தீர்களானால் உங்களையே அறியாமல் உங்களிடமிருந்து பேரன்பு மிளிரும். பேரன்பு மிளிரும் என்பது எல்லா அதை வந்து ஒரு உணர்வாக டிஸ்கிரைப் பண்ண முடியாது. எதை டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா, பேரன்பு இல்லாத மற்ற எல்லாத்தையும் டிஸ்கிரைப் பண்ணலாம், ஆனால் அந்த பேரன்பு என்பதை டிஸ்கிரைப் பண்ண முடியாது. ஏன்னா டிஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு எண்ணமாக மாறிவிடும். இதையெல்லாம் சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயக்கம் இல்லாமல் கேளுங்கள், பதில் சொல்கிறேன்.